தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மொக்கை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுகவிற்கும் இடையே அடிக்கடி மோதல் போக்கு ஏற்பட்டு வந்ததால் அக்கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி முறிந்தது. இதற்கிடையே கடந்த சில தினங்களாக அதிமுக முக்கிய தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பதிவு செய்த அண்ணாமலை அவற்றை டெல்லி சென்று அகில இந்திய தலைமையிடம் கொடுத்து முறையிட்டுள்ளார். பின்னர் தமிழகம் திரும்பிய அண்ணாமலை மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் தான் நேரடி போட்டி என கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி யார் என்று மக்களிடம் சென்று கேட்டு பாருங்கள் என்று தெரிவித்ததோடு, தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்று மக்களை தெரிவிப்பார்கள் என கூறினார். இவ்வாறு அதிமுக பாஜக இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் இரு கட்சிகளும் நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றனர். கூட்டணி குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் அக்கட்சியினர் தொடர்ந்து அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் சற்று ஓய்வெடுத்து வரும் அண்ணாமலை பிரபல தனியார் செய்தி தொலைக்காட்சியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கார்த்தி சிதம்பரம் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக கேசிஆரின் மகள் கவிதா அண்ணாமலையை தனது கேள்விகளால் துளைத்தெடுத்தார். பிரதமர் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய கவிதா, ஆனால் மதுரை எய்ம்ஸ், ஆந்திராவின் போலாவரம் திட்டம் உள்ளிட்ட அறிவிக்கப்பட்ட எந்த சிறப்பு திட்டங்களையும் பிரதமர் மோடி செயல்படுத்தப்படவில்லை என புகார் கூறினார். அத்துடன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 10 மாநிலங்களில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு 0 மட்டுமே கிடைக்கும் என்று கடுமையாக விமர்சனத்தை வைத்தார். முன்னதாக பாஜக மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அண்ணாமலை, கவிதாவின் கருத்துக்கள் மிகவும் காமெடியாக இருப்பதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் சந்திரசேகர் ராவ் சாதித்தது என்ன என கேள்வி எழுப்பினார். அத்துடன் போலாவரம் திட்டத்தின் மீதே விமர்சனம் இருப்பது போன்று அண்ணாமலை பேசியதற்கு பதிலளித்த கவிதா, அது தெலுங்கானாவின் திட்டம் அல்ல, ஆந்திராவுடையது என மொக்கை செய்தார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் அண்ணாமலையை பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.